கோவை அசோக் பேசுறேங்க. இப்ப நடிகர் சிவகுமார் அவர்கள் இப்ப பேச வர்றாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு வித்தியாசமான முறையில ஒரு வித்தியாசமான சிந்தனை ஒரு நண்பர் சொன்னாரு, அதை உங்ககிட்ட பகிர போறேன். அதாவது என் பையன் சூர்யா அவன் நடிச்ச படங்கள்ல என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஏழாம் அறிவுல இந்த கிருமி பற்றிய கதை வந்துச்சு, அதே மாதிரி கிருமி வந்துருச்சு. காப்பான்ல பூச்சியை பத்தி நடிச்சாரு, வெட்டுக்கிளி வந்துருச்சுன்னு சொன்னாரு. அதுக்காகவே இப்போ அடுத்தது என் பையன் மருந்த கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படத்துல நடிக்க சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள அவரும் நடிச்சு வெளியில வந்துரு, இந்த கொரோனாவுக்கும் ஒரு மருந்து வந்துரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், பகவத்கீதையில அன்னைக்கே சொல்லியிருக்காங்க சுத்தமா இருக்கணும்னு. அதே மாதிரி சுத்தமா இருந்து தனி மனித இடைவெளியோடு இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டிலேயே இருப்போம், கொரோனா ஒழிப்போம். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிய மனசார நம்ம தெரிவிச்சுக்கோம். வரட்டுமா, நன்றி, வணக்கம்.